from VNN24. This is VNN24 Primetime, live from Studio 24 in Colombo. அனைத்தும் ஒரே இடத்தில் இது VNN24-இன் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு நான் டெபோரா டோல்ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். சர்வகட்சி அமைச்சு பதவிகள் குறித்து அரசாங்கத்துடன் தொடர்பில்லை என்கிறார் சஜித். நாட்டில் மீண்டும் தலை தூக்கும் எரிபொருள் பிரச்சினை. ஓராம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியீடு. போலந்து நாட்டிலும் எரிபொருள் வரிசைகள். இனி விரிவான செய்திகள். 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் நேற்று வெளியாகின. இந்நிலையில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்வண்ணன் துவாரகேஷ் அகில இலங்கை ரீதியில் முதலாவது இடத்தை பிடித்துள்ளார். இந்நிலையில் இம்முறை வெளியாகியுள்ள பெறுபேறுகளுக்கு அமைய 171,497 பேர் பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2021 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த பிப்ரவரி மாதம் இடம்பெற்றது. இந்த நிலையில் இதன் பெறுபேறுகள் நேற்று வெளியாகின. உயர்தர பரீட்சைக்கு 272,682 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்த நிலையில் 49 பரீட்சார்த்திகளின் பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உயிரியல் பாடத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்வண்ணன் துவாரகேஷ் அகில இலங்கை ரீதியில் முதலாவது இடத்தை பிடித்துள்ளார். இதேபோல கணித பாடத்தில் அகில இலங்கை ரீதியில் முதலாவது இடத்தை கொழும்பு ராஜகீய கல்லூரியின் சகன் சமர கொண் பிடித்துள்ளார். පහුගිය දවස්වල කොරෝනා සමයක් තිබුණා. ඒ නිසා මේ විභාගයේ සැරින් සැරේ වෙනස් වුණා. ඉතින් ඒකත් එක්ක කොහොමද මුහුණ දුන්නේ? ඔන්ලයින් එහෙම කොහොමද කරේ? ඒක ඇත්තටම මානසික බලපෑව මට. ඒ කියන්නේ විභාගයක් වඩා මේ විභාගේ නොතියෙන එක මට ඇත්තටම සෑහෙන ප්‍රශ්නයක් වෙලා තිබුණා. අගෝස්තු වල විභාගය ගැන සූදානම් වෙලා තිබ්බේ ඒකත් එක්ක. ඉතින් මේ ඔන්ලයින් කිරීම ඇත්තට මම කැමති නෑ. ඔන්ලයින් අධ්‍යාපනයට මම හිතන්නේ ඒක සාර්ථකයි කියලා. ඒ කෙසේ නමුත් ඉතින් බාධක මැද්දේ දෙමෝපියන්ගේ විශාල දිරිගැන්වීමක් ලැබුණා. ඉතින් අවශ්‍යම මොහොතේ ඒකෙන් හැමදේම හොඳින් සිද්ධ වුණා අවසානයේ. මොකද ඇත්තටම නංගිලා මල්ලිලාට කියන්න තියෙන්නේ ඕගොල්ලන්ගේ තත්ත්වය බොහොම තේරෙනවා මේ අමාරු කාලෙක ඉන්න කියලා. ඉතින් මම මොන දේ වුණත් ඕගොල්ලෝ පාඩම් කිරීම නවත්තන්න බව ඉගෙන පාඩම් කරගෙන ඉන්නේ. හයක් වෙන්න පුළුවන් පාඩම් කරන්න නැත්නම් හයක් වෙන්න පුළුවන් ඔය කරන එක කරන්න නවත්තන්න බව රිසර්ච් එක කතා ගන්න. இதேவேளை வர்த்தக பாடத்தில் கம்பகா ரத்னாவளி பாலிக வித்யாலயத்தை சேர்ந்த இஷினி நேகா அமரரத்ன அகில இலங்கை ரீதியில் முதலாவது இடத்தை பிடித்திருந்தார். අපි ඉගෙන ගත්ත ඉංග්‍රීසි මාධ්‍යයෙන් කොරෝනා කාලේ ගොඩක් ඔන්ලයින් ක්ලාසස් තමයි කරේ. ඉස්කෝලේනොත් ගොඩක් උදව් කරා ඔන්ලයින් ක්ලාසස් කරලා. එතකොට මම අනාගත නංගිලා මල්ලාට කියන්න කැමතියි මං වගේ මහන්සි වෙලා වැඩ කරලා මම වගේ තොන්තරකට එන්න පුළුවන්. Taman කැමති මා ෆීල්ඩ් එකක් තෝරගෙන එදිනදා වැඩ එදිනදාම කරලා Tamanට ගැලපෙන ක්‍රමයක් හොයාගෙන මේ යුනියන් කටයුතු කරගෙන ගියාම ඔයාලත් මං වගේම වෙන්න පුළුවන්. இந்த நிலையில் ரஷ்மி நிமேஷாயினும் தனது இரு கைகளை இழந்த மாணவி கால்களால் உயர்த்தர பரீட்சை எழுதி 3 ஏ சித்திகளை பெற்றுள்ளார். මට ජීවිතේ පටන්ගත්තන ඉඳම්ම ජීවිතේම අභියෝගයක් වුණා. ඉතින් මේක පාසල් ජීවිතයේ හම්බෙන ලොකුම කඩයිම. ඉතින් ඒක ඇත්තටම ලොකු අභියෝගයක් වුණා. මම ලියන්නේ මගේ කකුලෙන්. ඉතින් ගොඩක් ලියන්න තියෙනවා. එතකොට ඒ දේවල් එක්ක ක්ලාස් යන්න තියෙනවා, ඉස්කෝලේ යන්න තියෙනවා. එතකොට ගොඩක්
ගොඩක් අභියෝග වලට මුහුණ දුන්නා. ඉතින් කොහොම හරි හොඳට මහන්සි වුණා ගොඩක් කැපවීමෙන් පාඩම් කරා. ඒ කැපවීමේ මහන්සිය ප්‍රතිඵලය අද මේ විදිහට සතුටින් භුක්ති විඳිනවා. இந்த நிலையில் இம்முறை வழியாகியுள்ள பெறுபேறுகளுக்கு அமைய 171,497 பேர் பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை இம்முறை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் 2022 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையில் மீள தோற்ற வேண்டுமெனில் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையில் ஆன்லைன் முறைமையில் விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் பரீட்சை பெறுபேறுகளுக்கான மீள் திருத்தத்திற்கு விண்ணப்பிக்கும் முறைமை மற்றும் காலம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகூடிய நிவாரணத்தை வழங்கியே மின் கட்டண திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பிலான அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். අත්‍යවශ්‍ය භාණ්ඩ වෙන්න පුළුවන් අත්‍යවශ්‍ය නොවන භාණ්ඩ වෙන්න පුළුවන් ඒ හැම භාණ්ඩයක්ම ඊටාම අධික ලෙස දවස ගානේ සීග්‍රේන් මිල ඉහළ යන කාල පරිච්ඡේදයක තමයි අද රජයට නැවත වතාවක් මෙවැනි අවස්ථාවක තමයි විදුලි බිලත් ඉහළ දමන්න සිද්ධ වෙලා තිබෙන්නේ අර ගහෙන් මැටිච්ච මිනිහට ගොනා යන්න වගේ වැඩක් තමයි අද අපේ රටේ ජනතාවට සිද්ධ වෙලා තියෙන්නේ අමතුමා මේකේ විසඳුමට පහසු ලේසිම ක්‍රමය හොයාගෙන තියෙනවා මිනිස්සුන්ගේ බඩට ගහන්න අර්බුදය ගැන අර්බුදයේ වගකීම යුතු අයට දඬුවම් නොදී පොදු ජනතාව කියන ලක්ෂ 220ටම දඬුවමක් දීලා තියෙනවා කියන එක තමයි අපේ මතය. අද මේ අර්බුදය නිර්මාණය කරේ තමුන්නාන්සලා. ඒ නිසා මේකට ගෙවන්න ඕන නැත්තේ පාරිභෝගිකයෝ නෙවෙයි. මේ ආණ්ඩුවේ ඉන්න කොටස්කරුව කියන එක විශේෂයෙන්ම කියන්න ඕනේ. ඕනෑම ආණ්ඩුවකට මිල සංශෝධනයකින් ඒ බර ජනතාව මත පැටවීම කියන එක පහසු තීරණයක් නෙවෙයි. ඉතාමත්ම අපහසු තීරණයක්. ඒ තීරණයෙන් ජනතාවට පීඩනයක් වැටෙනවා කියන එක අපි පිළිගන්නවා. මේ තත්ත්වයට ඇතිවීම සඳහා මේ රටේ විවිධ පාලන කාලවලදී ගත්ත වැරදි තීන්දු. ඒකට ඉවහල් වුණා කියන එක කබීර් හෂීම් ඊට වැමතුමත් කිව්වා, මොජිබර් වැමතුමත් කිව්වා. හැබැයි ඔබතුමාලා පිළිගත්තේ නැහැ. ඔබතුමාලගේ පාලන කාලෙදී ඒ වෙනුවෙන් ගත්ත තීන්දු తీරන ගැන කතා කරේ නැහැ. දැන් ඔබතුමා කතා කරා සේවකයන් වැඩිවීම, මාෆියා එකක් ගැන කතා කරා. මේ පාර්ලිමේන්තුවේම ජුනි මාසයේ 9 වෙනිදා අපි විදුලි බල 58 සංශෝධනයක් ඉදිරිපත් කරන වෙලාවේ ඔබතුමාලගේ පිළ නියෝජනය කරන පිරිස කතා කරපු වෙලාවක මාෆියා ගැන කතා කරේ නැහැ. අපි සංශෝධන ඉදිරිපත් කළා මේක ප්‍රතිව්‍යුහගත කරන්න ඕන අපි මේ යෝජනා ගේන්න ඕන අපි පුනර්ජනීය බලශක්තිය සඳහා මීට වැඩි අවකාශයක් ලබා දෙන්න ඕන කියනකට ඔබතුමන්ලා අපිට ඒක ගැහුවේ මේ ටෙන්ඩර් ක්‍රමය නවත්තලි වෙලා මෙන්න මේක මේ වෙනත් පාර්ශ්ව වලට විදුලි උත්පාදනය කරන්න අවස්ථාවක් ලබා දෙන සංශෝධනයක් හැටියට අද ගරු කථානායකතුමනි නියෝජ්‍ය කථානායකතුමනි මම කනගාටු වෙනවා විශේෂයෙන්ම කබීර් හෂීම් මැමතුමා සේවකයන් මේක පුරවලා මේ විවිධ පාලන කාලවලදී මේක පාඩු ලබන ආයතනයක් බවට පත් කරා කියලා චෝදනා වෙල්ල කරේ අපේ පැත්තට ඒ කියන්නේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුවට මම ඔබතුමාට සංඛ්‍යා ලේඛනත් එක්ක කියනවා 2005 ගරු නියෝජ්‍ය කථානායකතුමනි විදුලි බල මණ්ඩලයේ සේවක සංඛ්‍යාව 14568යි 2010 අවසන් වෙනකොට 15366යි 900යි වැඩි වෙන්නේ 2015 2014 අවසන් වෙනකොට 15984යි හැබැයි 2019 අවසන් වෙනකොට 22000යි 15000 ඉඳලා 22000 දක්වා ගෙනියන්නේ දැන් 2005 ඉඳලා 15 වෙනකන් යන්නේ 1000යි එකතු වෙන්නේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා මුළු අවුරුදු 10ම හැබැයි ඔබතුමා නියෝජනය කරන දිස්ත්‍රික්කෙම තමයි වැඩි පිරිසකුත් එන්නේ මගේ කාලෙන් ගන්න එපා හැබැයි හැබැයි ඒක පිරෙව්වේ අපේ කාණ්ඩෙන් නෙවෙයි තමුන්නාන්සලාගේ කාණ්ඩෙම එක්කෙනෙක් තමයි පිරෙව්වේ ඒ නිසා අපි වගේ කියන්නේ නැහැ ඒකට ඔබතුමා නියෝජනය කරපු ආණ්ඩුවේ ඒක තමයි ප්‍රශ්නේ තියෙන්නේ ඔබතුමාන්ලාගේ ආණ්ඩුව කාලේ වැරදි තීන්දු ගන්නකට ඔබතුමාලට කොන්දක් තිබුණා නැගිටින්න 17000 අඩුමතරමේ ඔබතුමා නියෝජනය කරන දිස්ත්‍රික්ක හැටියට ඔබතුමාට තිබුණා ඒ වෙලාවේ නැගිටලා කියන්න වැරදි තීන්දු ගන්න කියලා අනිවාර්යයෙන්ම මේ සංශෝධනයේ සිදුවිය යුතුයි ඒ සංශෝධනයේදී විශේෂයෙන්ම අර අඩු ආදායම්ලාභී තීරු සහ අඩුවෙන් විදුලිය පාවිච්චි කරන තීරු වලට ලබා දෙන්න පුළුවන් උපරිම සහනයක් ලබා දෙමින් තමයි මේ කටයුත්ත කරලා තියෙන්නේ ඉදිරියේ දැන් බලාපොරොත්තු වෙනවා මේ පනත් අපි පාර්ලිමේන්තු ඉදිරිපත් කරනකට ඔබතුමන්ලා අද කතා කරා වගේම මේ මාෆියා එක බිඳින්න ජනතාවට සහන දෙන්න වියදම් අඩු කරන්න ප්‍රතිහෝගත කිරීම කරන්න ඒ කියන බලකිරීමම ඔබතුමන්ලා විපක්ෂ ඉඳගෙන අපි කියන යෝජනාවෙදිත් සහය ලබා දෙමින් කටයුතු කරයි කියන විශ්වාසය ඇතුව මගේ කතාව අවසන් කරනවා ඇයි විදුලි බිල වැඩි කරන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ
උත්පාදනය සඳහා යන වියදම වැඩි වෙලා ඒ කතා දෙකක් නෑ ලෝක ආර්ථිකය රුපියල් අවප්‍රමාණය වීම හේතු කොටගෙන ඩීසල් මාෆියාව හැමදාම කලේ අඩු මුදලට ලබා ගන්න පුළුවන් ඒකක වෙනුවට ඒව කඩා කප්පල් කරලා ඩීසල් වලින්ම මිනිසුන් යොමු කරන්නේ තුන්වෙනි එක අකාර්යක්ෂම පරිපාලන හැමෝම දන්නවා මේ සම්පූර්ණ පරිපාලනයම කරන්නේ වෘත්තීය සමිතියට ඕන විදියට ඔවුන් ඩිසයිඩ් කරනවා කවුද සභාපති වෙන්න ඕනේ කියලා ඔවුන් ඩිසයිඩ් කරනවා කවුද සාමාන්‍ය අධිකාරී වෙන්න ඕනේ කියලා සාමාන්‍යිතකාරීවරයා වැඩ කරන්නේ මේ රටේ ඕනෑම සමාගමක සාමාන්‍යිතකාරීවරයා වැඩ කරන්නේ කොටස් හිමියෝ වෙනුවෙන්. කවුද මේ ආයතනයේ කොටස් හිමියෝ? මේ රටේ මහ ජනතාව. හැබැයි මෙයා වැඩ කරන්නේ මේ රටේ මහ ජනතාව වෙනුවෙන්වත් කොටස් හිමියෝ වෙනුවෙන්වත් නෙවෙයි. ඔය ඉන්න මාෆියාවේ ඉන්න ඉංජිනේරුවරු කීප දෙනෙක් එහෙම නැත්නම් සේවක සංගමයේ වෙනුවෙන්. ඒක හරි අසාධාරණ දෙයක්. එයා කොහොමද සාධාරණ වැඩක් කරන්නේ? කොන්ෆ්ලික්ට් ඔෆ් ඉන්ට්‍රස්ට් එකක් තියෙනවා. இன்று காலை நாடாளுமன்ற நுழைவு வீதிக்கு அருகில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மின் கட்டணம் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இந்நிலையில் இந்த அரசாங்கத்துடன் எந்த விதத்திலும் சர்வகட்சி அமைச்சு பதவிகளுக்கு தாங்கள் தொடர்பு படுவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இன்று காலை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் ஜெயந்திபுர நாடாளுமன்ற நுழைவு வீதிக்கு அருகில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். அதிகரிக்கப்பட்டுள்ள மின் கட்டணம் உள்ளிட்ட வாழ்க்கை செலவு அதிகரிப்பிற்கு எதிர்ப்பை தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். ජනතාවගේ ජීවන බර වැඩි වෙන වර්තමාන රජය අසීමිත ලෙස විදුලි බිල වැඩි කරලා තිබෙනවා 75%කින් පමණ විදුලි බිල වැඩි කරලා තිබෙනවා මකලින් වාල්කී செலவு அதிகரித்துள்ளது எனவும் தற்போதைய அரசாங்கம் மின் கட்டணத்தை 75 வீதத்தால் அதிகரித்துள்ளது எனவும் இந்த நாட்டு மக்களுக்கு எல்லையில்லாத துன்பத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த நாட்டு மக்களுக்கு வாழ முடியாத நிலை காணப்படுகின்றது எனவும் உணவு இல்லை என்பதோடு உணவு பணவீக்கம் அதிகரித்துள்ளது எனவும் எல்லா பக்கங்களிலும் மக்களுக்கு நெருக்கடிகள் அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பால் மீனவர்கள் தோட்டப்புற மக்கள் சாதாரண மக்கள் நகரப்புற மக்கள் என அனைவரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் அதற்கிடையே அமைச்சு பதவிகளை ஏற்க அழைப்பு விடுக்கின்றார்கள் எனவும் அனல் மின் நிலையத்தின் ஊடாக கோடிக்கணக்கான நிதியை கொள்ளையடித்த இந்த அரசாங்கத்துடன் எந்த விதத்திலும் சர்வகட்சி அமைச்சு பதவிகளுக்கு தாங்கள் தொடர்பு படுவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார் ගල්ලඟුරු ටෙන්ඩරෙන් ඩොලර් කෝටි ප්‍රකෝටි ගණන් ගසාගෙන මේ නින්දිත ආණ්ඩුවත් එක්ක කිසිම සර්වපාක්ෂික ඇමති සූදුවකට අපි සම්බන්ධ වන්නේ නැහැ. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்டம் மொட்டு கட்சியினரால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் இராஜாங்க அமைச்சர்களுக்கும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். අසාර්ථක පාලකයෝ රට පාලනය කරන්න කැමති සමාජයේ බිය ගන්නවා සෝෂල් ෆෝබියා එකක් හදනවා එක 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 උපක්‍රමයක් දැන් අපි ඉරන්ද සහෝදරයාගේ ෆොටෝ එකක් දාලා තිනවා පත්තරේ ටීවී එකේ දකෝ මෙයා දැක්කොත් මෙයා කවුද කියලා හඳ මේ රන්ද දන්නේ නැද්ද ඉරන්ද දන්නවා හැබැයි දන්න ගමන් ඡාය රුපියක් දානවා මෙයා අපි හොයනවා කියලා ඒ ඇයි මේ ඔක්කොම කරන්නේ බය කරන්නේ ඔය බිය ගන්නවලා පාලනය කර මර්ධනය කරන කර පාලනය මම දැන් සෑහෙන්න පැරණි පාලනය දශක ගණනාවක් පැරණි ජනතාවගේ ආර්ථික ප්‍රශ්න ඉස්සරහට එනවා ඒ වගේම රට ඇතුළේ දේශපාලන අස්ථාවර බලය අනිවාර්යයෙන් මේ කඳවුර දෙක ඇතුළේ නිර්මාණය වෙනවා දැන් කැබිනට් මණ්ඩලය තාම දියුණු දෙන්න බැරුව ඉන්නවා දැන් මේ 30 වෙනිදා එයාගේ මිනි බජට් එකක් ඉදිරිපත් කරනවා 30 වෙනිදාට කලින් රාජ්‍ය අමාත්‍යවරු දියුණු දෙන්න හදන්නේ මොකද බජට් එක පාස් කරගන්න බැරි වී කියලා දැන් කියලා තිබුණා අර මම දැක අද පුවත්පතේ වාර්තා කරලා තිබුණේ මේ බජට් එකේ ඉදිරි රනිල් වික්‍රමසිංහ ඉදිරිපත් කරන බජට් එකට පොහොට්ටු කණ්ඩායම ඡන්දෙ දෙන්න නා රාජ්‍ය අමාත්‍යරුන්ට කැබිනට් අමාත්‍යවරුන්ට ලැබෙන වරප්‍රසාදම ලැබෙන්න ඕන කියලා ඒ නිසා මෙතන දේශපාලන අස්ථාවර භාවයක් මත වීම ඉඩ තියෙනවා ආර්ථික අස්ථාවර භාවයක් මත වෙනවා ඒක විසින් ඔය නිකන් කුඩා කුඩා කේන්ද්‍රීය වලින් බිය ගැන්වීම් වලින් අත්අඩංගුවට ගැනීමෙන් නම් ප්‍රකාශ කිරීමෙන් වළක්වන්න බෑ කියලා මම මෙතන ජනතාව ගෙන ගිහින් நாடளாவிய ரீதியில் மீண்டும் எரிபொருள் நெருக்கடி உருவெடுத்துள்ள நிலையில் எரிபொருள் வரிசைகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் வரிசைகளை குறைக்க வேண்டுமாயின் கியூஆர் முறைமையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஐஓசி நிறுவனங்கள் தொடர்ச்சியாக எரிபொருளை விநியோகிக்க வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் மீண்டும் எரிபொருள் நெருக்கடி உருவெடுத்துள்ள நிலையில் எரிபொருள் வரிசைகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன
மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகள் உருவாகி கொண்டு இருக்கின்றது எனவும், இதற்கு காரணம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் IOC நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருளை விநியோகஸ்தர்களுக்கு விநியோகித்தமையே எனவும் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் உப தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது வரையில் 2 வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் தொகை இருப்பில் இருக்கின்றது எனவும், ஆனால் பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கின்றதை அவதானிக்க முடிகின்றது எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் நேற்றைய தினம் 60% எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டமை அறிய கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். வரிசைகளை குறைக்க வேண்டுமாயின் இவ்வாறு முறைமையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் IOC நிறுவனங்கள் தொடர்ச்சியாக எரிபொருளை விநியோகிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த பிரச்சனை என்பது எரிபொருளை விநியோகித்தல் அல்லது வழங்குவதில் உள்ள பிரச்சனை அல்ல எனவும், நமது நாட்டுக்கு தேவையான அளவு எரிபொருள் இன்மையே இதற்கான காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியிலும் பாடசாலை போக்குவரத்து சேவையை முன்னெடுப்பதாக அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை போக்குவரத்திற்கு தேவையான எரிபொருளை பெற்றுத் தருமாறு மீண்டும் மீண்டும் கோரிக்கை முன்வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை கார்களுக்கு 20 லிட்டர் பெட்ரோல் வழங்கி முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் 5 லிட்டர் வழங்குவதை எந்த வகையில் கணக்கிட்டார்கள் என்பது குறித்து தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். கூலி வேலை செய்யும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் 500,000 அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் எனவும், இந்த நிலையில் முச்சக்கர வண்டி தொழிலில் இருந்து விலகுகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். பயணிக்கும் தூரத்திற்கு அமைவாகவாவது எரிபொருளை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக வேண்டும் எனவும், இல்லையெனில் இதனால் ஏற்படும் நெருக்கடி நிலை வெடிக்கும் முறைமையை நினைத்து பார்க்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். தற்போது நிலைமை மிக மோசமாக காணப்படுகின்றது எனவும், நாளாந்த வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்தார். அப்படி தத்துவத்தின் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான சிசில் வசந்த் என்ற நபரை பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் நந்தன் அமரசிங்க இன்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்குள் சட்டவிரோதமாக பிரவேசித்து அதன் ஒளிபரப்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த செய்தி உள்ளிட்ட நாட்டில் இடம்பெற்ற மேலும் சில முக்கிய செய்திகளை அடுத்து பார்க்கலாம். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்குள் சட்டவிரோதமாக பிரவேசித்து அதன் ஒளிபரப்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான சிசில் வசந்த என்ற நபரை பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் நந்தன் அமரசிங்க இன்று உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் 25,000 ரூபாய் ரொக்கப் பிணையிலும் தலா 5,00,000 ரூபாய் அடங்கலான 2 சரீரப் பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவரை தவிர இந்த சம்பவம் தொடர்பில் முன்னதாக பிணையில் விடுவிக்கப்பட்ட டேனிஷ் அலி உட்பட 2 சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலையாகினர். இவர்கள் மூவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து எதிர்வரும் மாதம் 26ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியிலிருந்து வெளிநாடு செல்ல முற்பட்ட 17 பேர் இன்று பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 15 பேர் சிலாபம் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும், 2 கிளிநொச்சி பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதனை அடுத்து அவர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வெளிநாட்டில் தொழிலுக்காக செல்ல முயற்சிக்கும் போது அரசு ஊழியர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய படிவத்தின் பக்கங்களை குறைக்க பொது நிர்வாகம், உள்நாட்டலுவல்கள், உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி விண்ணப்ப படிவத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை 4 லிருந்து 2 பக்கங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் பணிப்புரைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் விண்ணப்ப படிவத்தை அச்சிடுவதற்கான செலவு 50% குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
முன்னதாக அறியப்படுத்தியதற்கு அமைய இன்றைய தினம் விசாரணைகளுக்கு முன்னிலையாக முடியாது என அமைச்சர்களான பந்துலு குணவர்தன, பிரசன்ன ரணதுங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச ஆகியோர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளனர். இன்றைய தினம் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும் என்பதால் அதுக்காக பெரிதொரு தினத்தை வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை May 9 மற்றும் அதுக்கு பின்னர் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக பிரதேச சபை தலைவர்கள் பலர் இன்று மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மேலும் 5 பேர் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். நேற்று இடம்பெற்ற இந்த மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் பதிவான மொத்த கோவிட் இறப்புகளின் எண்ணிக்கை 16,692 என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அளவில் நமது மாலை நேர தமிழ் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த தமிழ் பிரதான செய்தி அறிக்கையை நாளை மாலை 7 மணிக்கு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்தும் விடிவியோடு இணைந்திருங்கள். From VNN24, this is VNN24 Prime Time, live from Studio 24 in Colombo.